குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நான் கம்ப்யூட்டர் சார் அருள்முருகன் சார் பேசுகிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளீட்டு சாதனங்கள் இருக்கு இல்லையா, உள்ளீட்டு சாதனங்களில் அடுத்த என்ன உள்ளீட்டு சாதனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுட்டி, சுட்டின்னு தமிழில் சொல்கிறோம் சுட்டின்னு, இங்கிலீஷில் என்ன மவுஸ், இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம் மவுஸ். சுட்டி கம்பி சுட்டி கம்பியிலா சுட்டி என்பது திரையில் இடச்சுட்டின். ஸோ பார்த்தீங்கன்னா சுட்டியில் வந்து என்னென்ன சுட்டி இருக்குது, ஒயர்டு மவுஸ், ஒயர்லெஸ் மவுஸ் ரெண்டு இருக்குது, அதுதான் கம்பி கம்பி இல்லாத சுட்டி. ஸோ இப்போ சுட்டி எதுக்காக பார்த்தீங்கன்னா திரையில் இடத்தின் சுட்டின் இயக்கத்தை கட்டுப்படுத்தும் ஒரு சுட்டு சாதனமாகும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கர்சர் இருக்கு இல்லையா, இப்போ இடத்தை வந்து சுட்டுது, நம்ம வந்து திரையில் வந்து திரையில் வந்து ஸோ என்ன இந்த இடம் அந்த இடத்த வந்து சுட்டுறதுக்கு தான் நம்ம வந்து சுட்டி காமிக்கிறதுக்காக தான் சுட்டியை பயன்படுத்துகிறோம். மவுஸ் வச்சு அந்த இடத்துல கிளிக் பண்ணி அந்த இடத்துல நம்ம டைப் பண்ணுறோம் இல்லையா. ஸோ நம்ம எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல மவுஸ் வச்சு கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், டைப் பண்ணிக்கலாம் இல்லையா. அதனால் வந்து அது வந்து இடத்தை சுட்டுது, அதனால் அது இடத்தை சுட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கர்சர் சின்னதாக ஒரு ஐஃபோன் மாதிரி இருக்கும், அது பேர் வந்து கர்சர், தமிழில் வந்து இடச்சுட்டின். அது வந்து ஒரு சுட்டு சாதனங்கள், சுட்டு சாதனம் சுட்டி காமிக்கிறது, இந்த பேர் வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து சுட்டி காமிக்கிறதுக்காக நம்ம வந்து சுட்டியை பயன்படுத்துகிறோம். கணிப்பொறியில் உள்ள பணிக்குறிகள், பணிக்குறிகள் நம்ம கணிப்பொறியில் வந்து பணிக்குறிகள்னால் ஐகான்ஸ், நம்ம எப்படி செல்லில் வந்து ஃப்ரண்டில் வந்து நிறையா சின்ன சின்ன பாக்ஸாக இருக்கு இல்லையா, அது பேர் வந்து ஐகான்ஸ். கம்ப்யூட்டரில் வந்து ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா வந்து சின்ன சின்ன பாக்ஸ் இருக்கும், அது பேர் தான் ஐகான், தான் தமிழில் வந்து பணிக்குறிகள் ஐகான்ஸ். அடுத்தது பட்டிகள் அப்படின்னா வந்து மெனுஸ், மெனுஸ்னா என்னது தமிழில் பட்டிகள், இங்கிலீஷில் மெனு, ஃபைல் எடிட், இந்த டாப்பில் கொடுத்துருப்பாங்க ஃபைல் எடிட் வியூ, இது பேர் வந்து மெனு, அதுதான் வந்து தமிழில் பட்டிகள். அடுத்தது கட்டளை பொத்தான்கள், கட்டளை பொத்தான்கள்னால் கமாண்ட் பட்டன்ஸ், கட்டளை பொத்தான்கள் என்னது கமாண்ட் பட்டன் என்னது, ஓகேன்னு ஒரு பட்டன் இருக்கும், கேன்சல்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த அந்த பட்டனுக்கு பேர் என்னது கமாண்ட் பட்டன், அதான் வந்து கட்டளை பொத்தான்கள். போன்றவற்றை தேர்ந்தெடுத்து செயல்படுத்துவதற்கு இது பயன்படுத்தப்படுகிறது. நம்ம வந்து சுட்டியை பயன்படுத்தி எப்படிலாம் பயன்படுத்தலாம், பணிக்குறிகளை கிளிக் பண்ணலாம், ஒரு ஐக்கான் வச்சு ஐக்கானில் வச்சு நம்ம வந்து கிளிக் பண்ணலாம், மெனுவில் வச்சு கிளிக் பண்ணலாம். அடுத்து கமாண்ட் பட்டன், நம்ம ஓகேன்னு ஒரு பட்டனில் வச்சு மவுஸ் வச்சு கிளிக் பண்ணோம், ஓகே ஓகே ஆகிடும், கேன்சல் ஒரு பட்டன் வச்சு கேன்சல் ஆகிடும் இல்லையா. அப்போ நம்ம வந்து சுட்டிகளாக வந்து எப்படிலாம் பயன்படுத்துகிறாங்க, ஐகான்ஸ்க்கு பணிக்குறிகள் கிளிக் பண்ணதற்கும், அடுத்து மெனுவை கிளிக் பண்ணதற்கும், கட்டளை பொத்தான்கள் கிளிக் பண்ணதற்கும் தான் வந்து இந்த சுட்டியை வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ சுட்டிகளை வந்து எப்படிலாம் பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது சுட்டியில், கிளிக் பண்ணுறோம் ஒரு சுட்டி வச்சு என்ன பண்ணோம், மவுஸ் வச்சு ஒரே ஒரு கிளிக் பண்ணுறோம், அது சிங்கிள் கிளிக். அடுத்து இரட்டை கிளிக்னால் வந்து அட் அ டைமில் டபுள் டைம் டபுள் கிளிக் பண்ணும், அது வந்து இரட்டை கிளிக். அடுத்தது பார்த்திங்கன்னா வலது கிளிக், சுட்டியில் பார்த்திங்கன்னா வச்சுக்கேன், இந்த சுட்டியில் பார்த்திங்கன்னா வந்து இடது பொத்தான் வலது பொத்தான் ரெண்டு இருக்கும், லெஃப்ட்டு ஒரு கிளிக் பண்ணும் ரைட் கிளிக் இருக்கும், அப்போ ரைட் கிளிக் அப்படின்னா நம்ம வந்து வலது பொத்தானில் வந்து கிளிக் பண்ணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இழுத்து விடு போன்றவை சுட்டியின் சில செயல்பாடுகள் ஆகும். இழுத்து விடுனா வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிட்டு அப்படியே ட்ராக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து விடுறோம், ஸோ அதுதான் வந்து இழுத்து விடும், இங்கேருந்து இழுத்து இங்கே இந்த இதில் விடுறோம்னு அர்த்தம், அதை வந்து இழுத்து விடு அப்படின்னு சொல்கிறாங்க. போன்றவை சுட்டியின் சில செயல்பாடுகள் ஆகும். இது ஒரு 2 மார்க் கொஸ்டினை கேட்பாங்க, சுட்டியின் செயல்பாடுகள் யாவை, சுட்டி என்னென்ன செயல் இருக்கும், கிளிக்கு இரட்டை கிளிக்கு வலது கிளிக்கு இழுத்து விடு போன்றவை சுட்டியின் சில செயல்பாடுகள். 2 மார்க் கொஸ்டினில் இந்த இது மட்டும் எழுதின போதும், 2 மார்க். அடுத்தது பார்த்தீங்கன்னா பல வகையான சுட்டிகள் உள்ளன, அவை என்னென்ன இருக்குது, என்னென்ன சுட்டிகள் இருக்குது, இயந்திரவியல் சுட்டி மெக்கானிக்கல் மவுஸ். அடுத்தது சுட்டி ஒளியல் சுட்டி, ஒளியல் சுட்டின்னா ஆப்டிக்கல் மவுஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா லேசர் மவுஸ், லேசர் சுட்டி, ஏர் சுட்டி ஏர் மவுஸ். அடுத்தது 3D சுட்டி. அடுத்தது தொடுப்புலன் சுட்டி டாக்டைல். அடுத்தது எக்கனாமிக்ஸ் சுட்டி, எக்கனாமிக் சுட்டி எக்கனாமிஸ் சுட்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேமிங் சுட்டி, கேமிங் மவுஸ், எக்கனாமிக் மவுஸ் கேமிங் மவுஸ். இது மாதிரி சுட்டியின் பல வகைகள், 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க, சுட்டியின் பல வகைகளை எழுதுக அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த பேர் எல்லாத்தையும் நம்ம எழுந்து எழுதணும்.
இதான் வந்து சுட்டியினுடைய பல வகைகள்.